வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை சென்னை போரூரில் இருந்து நாம இப்போ வர இருக்கக்கூடிய தீபாவளியை முன்னிட்டு வாராகி அம்மனை சின்ன விளக்கில் கொண்டு வந்திருக்கிறோம். காமாட்சி விளக்கில் வாராகி அம்மன் வந்திருக்காங்க. நிறையா பேரோட ஆசை என்னவா இருந்தது அப்படின்னா எங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள வாராகி அம்மன் படிவிளக்கு வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லை 850 ரூபாய்க்கே ஒரு படிவிளக்கே சின்னதாக அழகாக கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்பவே க்யூட்டாக நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி நிறையவே புது புது பொருட்கள் இங்கே பார்க்குற நீங்கள் இந்த காமாட்சி விளக்கு இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி புதுமையான காமாட்சி விளக்குகள் எல்லாம் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாராகி அம்மன் நம்மளுடைய விளக்கு கடையோட பிரசித்தம் என்ன அப்படின்னா வந்து வாராகி அம்மன் தான். வாராகி அம்மன் படிவிளக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட விளக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன வாராகி அம்மன் விளக்கு இது. அதே வாராகி அம்மன் திருவாச்சியோட சின்னதாக அழகாக வச்சு செஞ்சுருக்குறோம். ஸோ இந்த ரெண்டு விளக்குமே வந்து இந்த சின்ன விளக்கு திருவாச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விளக்கு 850 ரூபாய்க்கும் இந்த திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விளக்கு 1000 ரூபாய்க்கும் நம்மளுக்கு இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. இந்த விளக்குகளுக்குமே நம்மளுக்கு வாராகி அம்மனுக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சமி சந்தனம் அது மாதிரி அம்பாளுக்கு வழிபாட்டுக்கான காடு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதை விட இன்னுமே ரொம்பவே பிரமாதமாக இப்போ வந்திருக்கக்கூடிய விளக்கு என்ன அப்படின்னா வாராகி அம்மனை அழகாக காமாட்சி விளக்குலேயே கொண்டு வந்தாச்சு. இது நிறையா பேரோட வேண்டுதலாக இருந்தது. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வாராகி அம்மனை காமாட்சி விளக்கில் கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்றுறதுக்கு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட வாராகி அம்மன் காமாட்சி விளக்கு. அதுவுமே இந்த மெட்டலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கருக்காமல், ஏன்னா விளக்கு வந்து கருத்து போகாமல் இருந்தால் தான் நம்மளுக்குமே அதை பார்க்க ஈஸி, இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று கழுவுறதுக்குமே ஈஸியாக இருக்கணும். இந்த மெட்டல் ரொம்பவே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டலில் ரொம்ப குவாலிட்டியாக இந்த வாராகி அம்மன் காமாட்சி விளக்கு வந்திருக்கு. ரொம்பவே அழகாக ஒரு 5 இன்ச் உயரத்தில் நல்லா நேர்த்தியாக செய்யப்பட்ட காமாட்சி விளக்கு. பின்னாடி வழக்கம் போல் கலசம் வச்சு அதில் 2 யானைகள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக அம்பாள் வந்து 8 கரங்களோட மகா வாராகியாக இந்த விளக்கில் காட்சி தர்றாங்க. அடுத்ததாக புதுவரவாக நம்ம பார்க்க இருக்கிறது மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் விளக்கை தான் நம்ம பார்க்குறோம். மயில் ஆர்ப்பரிக்கும் ஊர் மயிலாப்பூர்னு சொல்லுவாங்க. ஸோ மயில் ஊர் ரூபத்தில் அம்பாள் வந்து வழிபட்ட ஸ்தலம்தான் மயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் கோவில். ஸோ அதை வந்து அழகாக நம்மளுக்கு விளக்கில் கொண்டு வந்திருக்காங்க. 2 மயில் வந்து சுவாமி பக்கத்தில் இருக்குது. 1 மயில் வந்து பூவை எடுத்து சுவாமிக்கு மேலே சூடுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. இதுவுமே இப்போது விளக்கு கடையில் இருக்குது. அடுத்ததாக ரொம்ப முதல்ல பெருசாக பார்த்துடலாம். ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய மூகாம்பிகை விளக்கு. மூகாம்பிகை விளக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மூகாம்பிகை வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காடு. எம்ஜிஆர், இளையராஜா அவங்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டு வர விட்டு அவங்களோட லைஃபே மாறிச்சுன்னுவாங்க. அது மாதிரி நிறையா பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா மூகாம்பிகை கோவிலில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்பாவை அழகாக விளக்கில் ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்காங்க. பெரிய விளக்காக அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலேயே இருக்கக்கூடிய விளக்கு. அழகாக மேலே வந்து கொடையெல்லாம் கொடுத்து 3 தெய்வங்களும் அழகாக ஒரே விளக்கில் வர்ற மாதிரி, மேலே வந்து கொடியெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விளக்கு நல்லா 4 கிலோ 5 கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் இருக்கும். இந்த விளக்கும் இப்போ வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் புது வரவாக வந்திருக்கு. அதே மூகாம்பிகை விளக்கில் சின்ன விளக்கு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சின்ன விளக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா பெருசு பார்த்த உடனே அடுத்து எல்லாரோட க்வெஸ்டினும் என்னவாக இருக்கும்னா சின்ன விளக்கு கிடைக்குமான்றது தான். அதுவுமே இப்போ நம்ம விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்குது. ரொம்பவே அழகாக. அடுத்ததாக நாம் பார்க்கறது
முருகர் வள்ளி தெய்வயானையோட காட்சி தரக்கூடிய விளக்கு. அதே முருகர் மூணு முருகர் விளக்கு இன்னைக்கு நம்ம புதுசாக உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். இது முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய விளக்கு. இன்னொரு விளக்கு பார்த்தீங்கன்னா முருகர் பட்டு கேவ்ஸில் இருக்கக்கூடியது, பத்துமலை முருகர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பு அப்படியே அழகாக விளக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விளக்குமே இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. இன்னும் பிரம்மாண்டமாக முருகர் வந்து ராஜ அலங்காரத்தோடு இருக்கார், அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. நல்லா இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெரிய விளக்கு, நல்லா நின்று எரியக்கூடிய அளவில். நம்ம ஒரு தடவை விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கில் ஏற்றினா தான் அழகாக எரியும். ஸோ அப்படி விளக்குக்கு வந்து இந்த விளக்கை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகர் ரொம்பவே விசேஷம், ரொம்ப அழகாக இந்த விளக்கு வந்திருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது உப்பிலியப்பன் விளக்கு. உப்பிலியப்பன் பெருமாளை அழகாக விளக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது இந்த விளக்கு. உப்பிலியப்பன் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கார், விருப்ப இஷ்ட தெய்வமாகவும் இருக்கார். அந்த தெய்வத்தை அழகாக காமாட்சி விளக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய குட்டி விளக்கு, சின்ன விளக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளக்கு கிடையாது, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். சங்கு சக்கரம் நாமத்தோட சின்ன காமாட்சி விளக்கு, ரொம்ப குட்டி விளக்கு, அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. அது மாதிரி இந்த விளக்கு நம்மளுடைய விளக்கு கண்காட்சியில் திருமதி நளினி மேடம் கையில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்குற விளக்கு இப்போ விளக்கு கடையில் அட்சய காமாட்சி விளக்கு. ஸ்பெஷலாக அழகாக மேலே கூட பக்கத்தில் காமாட்சி அம்மன் பக்கத்தில் ரெண்டு சிங்கம் அழகாக, நான் எப்போ வேணாலும் எந்திரிச்சு வர தயாராக இருக்கேன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய சிங்கம். அம்பாள் அவ்வளோ அழகாக பத்மாசனத்தில் உட்காந்துருக்கா கரும்போட, ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. ரொம்ப கம்பீரமாக மேலே கொடையெல்லாம் இருக்கிறதுனால அதோட அழகு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த விளக்குமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் வந்திருக்கு காமாட்சி வகையில் விளக்கில். அடுத்ததை நம்ம பார்க்குறது லக்ஷ்மி விளக்கு. அழகாக லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்காங்க, பின்னாடி திருவாட்சி. காமாட்சி விளக்குலேயே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, முழு உருவமாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்த அத்தனை விளக்குமே ஒன்று ஒன்றுமே புதுசு தான், அழகாக வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி விளக்கு தேடுறவங்களுக்கு இந்த விளக்கை நீங்கள் இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மாதிரி குலதெய்வம், என்னுடைய குலதெய்வத்தை நான் விளக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஒன்று ரெண்டு விளக்குன்னு இல்லை, உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய அத்தனை பேருக்காகவும் மொத்தமாக செய்யலாம். குறைஞ்சது ஒரு நூறு விளக்காவது ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் அழகாக நம்ம விளக்கில் கொண்டு வரலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே வாங்கலாம், அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.